வணக்கம் அன்புணியர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பேசுறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா, B.S.M.S.D.Astro. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்களில் இந்த நாள் இனி நாள் நிகழ்ச்சியில் 23/9/2023 சோபகிரத வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதியில் இன்றைய திதி அப்படின்னு பார்க்கும்போது காலை 8:10 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும், இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 11:48 வரை மூல நட்சத்திரமும் பின்பு போராட நட்சத்திரமும் உள்ளது. இன்று மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகுகாலம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 9:00 முதல் 10:30 வரை ராகுகாலம் இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கி கோதார விரத ஆரம்பம், அதாவது கரூர் தான் தோன்றி ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாள் திருக்கல்யாணம், ஓகேங்களா. சந்திராஷ்டமம், இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி மற்றும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. வாங்க ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாம். மேசராசி என்பர்களுக்கு நீ பார்க்கும்போது மிகச் சிறப்பான நாள்லையும் சொல்லலாம். மன கவலைகளெல்லாம் படிப்படியாக குறையும், மனக்குழப்பங்களெல்லாம் படிப்படியாக குறையும், தொட்டதெல்லாம் தொழக்கூடிய நாளாக உள்ளது. வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை. ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு மனக்கலக்கங்கள் குறையும், மனப்பதற்றங்கள் குறையும், குறிப்பாக வீண் வாதங்கள் வீண் நண்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வரவு செலவுகள் குறைந்து வரவுகள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், முன்கோபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனராசி என்பர்களுக்கு வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவுகளிடையே இதனால் வரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறைந்து சுமூகமான முடிவுகள் ஏற்பட்டு குடும்பங்களில் குதூகலம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, ஆண்களுடைய உடல்நிலை கவனம் தேவை, குடும்ப பெண்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகளிலே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம், பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். வேலை பார்ப்பவர் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் அன்பாக அன்பாக நடந்து கொள்வது உங்களுடைய வேலைக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசி என்பர்களுக்கு பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும், வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளிடையே இதனால் வரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறையும். பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும், கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், வரவுகளை பெருக்க வேண்டும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முன்கோபங்களினால் இழப்புகள் உங்களுக்கு தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உள்வாங்க வேண்டும். நீங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுவது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைபெறக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவன் உணவுகளுடைய சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டியே ஆராய்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இரவு பயணங்களை தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகராசி என்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரலாம், தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவென்று முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும், வருமுன் காக்கிறதுக்கான வழிகளை முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். உடல்நிலையில் கவனம் தேவை, மனநலத்திலும் கவனம் தேவை. தனுசுராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொழக்கூடிய நாளாக இருக்கிறது. வரவுகள் பிறகும், வரவுகள் பெருகும், செலவுகள் குறையும், வீண் வாதங்கள் குறையும், வீண் வம்புகள் குறையும், தேவையற்ற செலவுகள் குறையும், சேமிக்க தொடங்குவீர்கள். இந்த நாளிலிருந்து சேமிக்க தொடங்குவீர்கள். மகர ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளிடையே இதனால் வரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறையும், வீண் வாதங்கள் குறையும், வீண் குழப்பங்கள் குறையும். கும்பராசி என்பவர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் தேவை, வீட்டில் வயோதிகர்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. இரவு பயணங்களை தவிர்த்து கொண்டால் இன்பமாக வாழலாம். கூட்டு குடும்பமாக ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தவிர்க்கிற வழிகள் என்னவென்று முன்கூட்டி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். மீனராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசி என்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனப்பதற்றங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். வரவுகள்
பெருகும், செலவுகள் குறையும். பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும், கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும். உயர்கல்வி படிப்பவர்களுடைய கல்விகள் வெளிநாடு சென்று படிக்கலாமா வேண்டாமா என்பதை முன்கூட்டி அறிந்து கொள்ள வேண்டும். விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அடியில் இடம் அனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். பொதுவாக உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பிட்டு கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்பிட்டு கேட்டுக்கிறேன்னு கேட்கலாம். இந்த செல் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கிங்க. 97912954 என்ற கைபேசி மூலமாக என்னை நீங்கள் ஜோதிடரான சிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அடியின் வந்து அரசு பதியப்பட்ட சித்த மருத்துவர்கள், அரசு பதியப்பட்ட சித்த மருத்துவ படிப்பான பிஎஸ்எம்எஸ் படித்ததுனால, குறிப்பாக தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர்கள் பேச்சாளர் இருக்கிறனால அது தொடர்பாக ஆலோசனை பெற்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதியப்பட்ட சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ்டி அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.